அனைவருக்கும் வணக்கம். இந்த காலம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட சொந்த ஊரில் எங்களோட சொந்தக்காரங்களோட கல்யாணம், அதுக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம். இங்கே வந்து ஒரே மழையாக இருக்கிறதுனால என்னால் பஸ் ஸ்டாண்டில் வீடியோ எடுக்க முடியாது, ஸ்க்ரீன்லலாம் வந்து தண்ணி படும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் வந்து வீட்லேயே வீடியோ எடுத்துட்டேன். ஸோ நம்ம சேனலில் போகிற ஃபர்ஸ்ட் விலாக் இது, நல்ல நிறைய வியூஸ் போகும் நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோ கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் நேராக வந்து ஊருக்கு வந்துட்டு கல்யாண மண்டபத்துலேருந்து நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்திருக்கேன். ட்ராவல் வீடியோலாம் போகணுன்னு நினச்சேன், ஆனால் செம்ம மழைங்க, கொஞ்சம் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையுமே நான் நிற்க முடியல. ஃபுல் செம்ம அடித்து ஊதிக்கிட்டு இருக்க மழை. ஸோ இங்கேயுமே இப்போ வந்து ஃபுல் மழை. டெக்கரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நாங்கள் வீட்டுக்கு போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மண்டபத்துக்கு வந்தோம். டெக்கரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபுல் ஃப்ளவர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பெங்களூர்லேருந்து வர வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து மொத நாள், இது வந்து கல்யாணத்துக்கு மொதல் நாள் விருந்து, ஃபுல் நான்வெஜ் விருந்து. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து டைம் வந்து ஒரு 12:30 ஆகுது. ஸோ அங்கேயும் நிறையா கூட்டம் இருக்கும், அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது. டேரெக்டாக நான் வந்து சாப்பாடே காமிக்கிறேன். செம்ம நான்வெஜ் விருந்துங்க, சூப்பரானுச்சு, ஒன்றுன்னு செம்மையாக இருந்தது. இப்போது அவங்க பாருங்கள், ரத்த பொரியல், வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட முட்டை ஆம்லேட், சிக்கன் லாலிபாப், மட்டன் சுக்கா, மீன், அப்புறம் வந்து ஈரல் கூட்டு, சாதம், மட்டன் குழம்பு, குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து மண்பானை மீன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் எலும்பு குழம்பு, கடைசியாக வந்து தயிர் போட்டு லஞ்ச் வந்து முடிஞ்ச முள்ள. ஸோ செம்ம வெயிட்டான சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கி அப்புறம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நான் வீடியோ எனக்கு போடுறது வீடியோ எடுத்தேன், இல்லைம்மா ஷேக் ஆகுது வீடியோ எடுக்காதீங்கன்னாங்க. அதில் எங்கள் அம்மாவுக்கு போட்டது நான் வந்து வீடியோ எடுத்தேன். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கே போட்டுக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப டக்கு டக்குன்னு 2-5 நிமிஷத்துலேயும் போட்டு முடிச்சுட்டாங்க. நான் அப்புறம் வந்து என்ன இதுதான் வந்து கம்ப்ளீட் டெக்கரேஷன் இன்னும் வந்து இருக்குது. இப்போ வந்து அடுத்த அன்றைக்கி சாயந்தரம் மணக்கி மண் எடுக்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு அடுத்த வீடியோவாக போடுறதுக்கு. ஸோ வந்து மணக்கி மண் எடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னும் வந்து மழை நிற்கவே இல்லை, இன்னும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. முடி என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் கரெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஃபுல் டெக்கரேஷன் போட்டாங்க, லைட்ஸ் எல்லாமே ஃபுல் எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை, நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை போட்டு தனியாக போடுறேன். ஸோ இதான் வந்து ஃப்ரெண்ட் டெக்கரேஷன். இங்கே தொங்குற இந்த பழம் இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்ஸுங்க. அப்புறம் வந்து மேலெலாம் இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் காமிக்கும் போது ஒரு பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கள, அது வந்து மேலே வந்து ஒட்டிட்டாங்க. இதான் அப்புறம் வந்து அந்த பொண்ணு வீட்டு சைடில் வந்து நாங்களும் வந்து பொண்ணு வீட்டு சைடு தான், பொண்ணோட சொந்தக்காரங்களோட பொண்ணு வந்து ஆடிச்சு டான்ஸ், அதில் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அந்த மணைக்கு மண் எடுக்கிற போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீன் வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. இப்போ பாருங்கள், மணிக்கு மண் எடுக்க போகிறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொண்ணு வீடு வந்து 7-11 ஃபோட்டோகிராஃபி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருந்ததுனால வெள்ளை மழை வேறு பெஞ்சதுனால எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கொடுப்பாங்க, நம்ம வந்து குளத்தில் போய் மண் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும், அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ஆச்சிங்கெல்லாம் வந்து டேபிளில் கோலம் போட்டுருக்காங்கள, அது கீழே வந்து அது கீழே செங்கல் அடிக்கிருக்காங்கள, அங்கே தான் வந்து மண் போட்டு அது மேலே டேபிள் போட்டு கோலம் போடுவாங்க. ஏ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இப்போ அடுத்த நாள் இது வந்து கல்யாணத்தன்னைக்கு. கல்யாணத்தன்னைக்கு ஃபுல்லாக பெரிய கிராண்டான லெஹங்காலாம் போட்டு ரெடி ஆகியாச்சு, ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணி எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, மாப்பிள்ளை அழைக்கிற ஃபங்க்ஷன், மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு வரணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இப்போ இதான் வந்து அந்த லெஹங்காவில் கிராண்ட் லுக்கு வந்து போகணும். இதான் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கு குதிரை வண்டி. ஓகேவா, இதை பார்த்தா டக்குன்னு எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, மகாபாரதத்தில் கர்ணன் வந்து போவார்ல போருக்கு, அந்த மாதிரி அச்சஸில் அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து சண்ட மேலாம் வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்தாலே இந்த சேர்லலாம் ஃபுல்லாக வந்து கவர் போட்டு ரெடி பண்ணி, ஒரு பெரிய எல்இடி டிவி ப்ளஸ் ஒரு சின்ன எல்இடி டிவி போட்டு ஃபுல் ஏர் கூலருங்க,
15 டிகிரியில் வச்சு ஏசி போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் வந்து நேராக வந்து ஃபுல்லாக ரெட் கார்பெட் விரித்து சாப்பிட்ற இடத்துக்கு போனோம். அங்கே வந்து காலைல டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா பூரி சன்னா, தோசை, இட்லி, இட்லிக்கு புளிக்குழம்பு, பொங்கல், சாம்பார், அப்புறம் வெஜ் ரோல் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து குழிப்பணியாரம், அதுக்கு வந்து புதினா சட்னி, வடை, தேங்காய் சட்னி, பனியா வெள்ளை பணியாரம், அதுக்கு தொக்கு, ப்ளஸ் வந்து அல்வா, பால்கோவா, அப்புறம் வந்து இன்னொரு எதுவும் ஸ்வீட் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது, அது வந்து ஒரு ஸ்வீட்டு. ஸோ காலில் டிஃபனும் ஹெவிங்க, சூப்பராக இருந்தது, எல்லாமே ஏவனாக இருந்தது, புளிக்குழம்பு செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளை போகிற கார், சந்திக்கலாம். பை பை.